வணக்கங்க நான் பிரிட்டுராஜ் பேசுகிறேன் இந்த பந்தல் காய்கறிகளை பற்றி ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்கிறேங்க பந்தல் காய்கறிகள் அப்படிங்கிறது வந்து அது படறதோ நிற்கிறதோ அது வளர்கிறதோ அதோட நரம்புகளை அடிப்படையாக வச்சது சரிங்களா அந்த பயிரோட நரம்புகள் உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் நல்லா இருந்துச்சுன்னா பயிர் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சுருக்கமாக அந்த நரம்பு உடஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பயிர் இருக்காது அப்போ அதுக்கு தேவையான கால்சியம் சத்து இருக்கணும் அந்த ப பயிருக்கு முறையான வேர் ஓட்டம் தரைக்குள்ளே இருக்கணும் ஏன்னா அது பூமிக்குள்ளே இருக்கும்போது முறையான வேர் ஓட்டம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பந்தல் பயிர் போடுறப்ப எல்லாம் கீழே க பந்தலுக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்த ஒழுகிறது கஷ்டமாக இருந்தாலும் எப்படியாவது நம்ம ஒரு ஒரு அடியிலேருந்து ஒரு அடியிலேருந்து ஒன்றரை அடி வரையிலுமான மண்ணை பொல பொழைப்பாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செடி போடுறது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அப்படி பண்ணுறப்ப நமக்கு வந்து வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் வேர் வளர்ச்சி நல்லா இருந்துச்சுனாலே நம்ம சொல்ல நினைக்கிறோம் பார்த்திங்களா பத்தடிக்கு பத்தடி பரவணும் அப்படின்னு சொல்லி அந்த இலைகள் கொடிகள் படறது சரியாக இருக்கும் இல்லைன்னா திட்டு திட்டாக நிற்கும் சரிங்களா அப்போ வேரில் நல்ல வேர் இருக்கிற இடத்துல உழுகுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து முறையான வட்டப்பாத்தி இருக்கணும் அந்த வட்டப்பாத்தியில் வந்து நம்ம விதை போட்டு வளர்க்குறப்ப தேவை அதாவது மண் பரிசோதனையோட அடிப்படையில் தேவைப்படக்கூடிய இடங்களில் மாதம் ஒரு முறை நூறு லிட்டருக்கு ஒரு லிட்ரு செவத்து கடிக்கிற சுண்ணாம்ப தண்ணியில் கலந்து அதை எடுத்து அந்த வட்டப்பாத்தியில் வெளிப்பகுதியில் ஊற்றி விடணுங்க ஒரு குழிக்கு ஒரு லிட்ரு அப்படிங்கிற மாதிரி ஊற்றி விடணும் அதே மாதிரி அதை நல்லா வடிகட்டி ஸ்ப்ரேயரில் வச்சு செடி மேலேயும் அடிச்சு விடலாம் இது ரெண்டாவது மூணாவது வந்து நிழல் அதிகம் காத்துட்ருக்கிறதுனால அதிகமாக எறும்புகள் இருக்கும் எறும்பு புத்த வந்து தண்ணி ஊற்றி ம சுடுதண்ணி ஊற்றி அழிச்சிடணுங்க அப்படி எறும்பு இருந்ததுன்னா சாறு குறிஞ்சு பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அது எளிமையாக வைரஸ் நோயும் கொண்டு வந்துடும் அப்போ இதை அழிச்சிடணும் வைரஸ் நோய்க்குள்ள அந்த பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிக்யூடை வாங்கி வச்சுக்கணும் ஒரு இலையில் மஞ்சள் திட்டு திட்டா தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாலே அதை கலந்து கொடுத்தணுங்க ஒரு லிட்டருக்கு ரெண்டு மில்லி அப்படின்னு கலந்து கொடுத்துட்டு அஞ்சு நாளைக்கு உடவு அப்படின்னு ரெண்டு இடவை கொடுக்கணுங்க சரிங்களா அது கண்டிப்பாக செய்யணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேப்பங்கொட்டை கரைசல் வேப்பெண்ணெய் கரைசல் இது ரொம்ப 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 முக்கியமானது பந்தல் விவசாயத்தில் அதை வந்து இலையோடய முன்னும் பின்னும் இருக்கிற மாதிரி பொறுமையாக அடிச்சு விட்றணும் அதில் மாற்றம் இருக்கக்கூடாது பொதுவாக இனி வரக்கூடிய பனிக்காலங்களில் அஸ்வினி தாக்கம் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு கையில் வெட்டிசிலியமில் கனி வாங்கி வச்சுக்கணும் நூறு லிட்டருக்கு ரெண்டு மில்லி இரநூறு மில்லி அல்லது முந்நூறு மில்லி நூறு லிட்டருக்கு இரநூறு அல்லது முந்நூறு அதாவது ரொம்ப குளுமை கூலாய் கூலிங்காக இருந்துச்சுன்னா இரநூறு போதும் கொஞ்சம் வெப்பமாக இருந்ததுன்னா முந்நூறு அப்படி கலந்துட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு நூறு மில்லி சூடமொனசையும் கலந்துட்டு நல்ல ஸ்ப்ரே கொடுத்திங்கனாலே அது போயிடும் சரிங்களா அது ஒன்று பார்த்துக்குங்க ஒரு பொதுவாக நம்மளுடைய பந்தல் பயிர்களில் புழு இருக்குது அப்படின்னா பெரிய புழுவாக இருக்குன்னா கையில் எடுத்துட முடியும்னா கையில் ஒரு துணியோ இல்லை க்ளவுஸோ மாட்டிகிட்டு கூட புழுவெல்லாம் ஒரு பாக்கெட்டில் எடுத்து போட்டுறது நல்லது சின்ன சின்ன புழு நம்மளால் அழிக்க முடியாத புழு அப்படின்னா பெவெரியா பேஸியானன்னு ஒரு லிக்யூட் இருக்குதுங்க அதை நூறு லிட்டர் தண்ணிக்கு அதே மாதிரி இரநூறு அல்லது முந்நூறு மில்லி கலந்து அதை ஒரு ஸ்ப்ரே கொடுத்துடணும் அதுக்கு ஒரு எப்பயுமே ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம்னா ஒரு இடம் நிற்கக்கூடாதுங்க ஒரு தடவை கொடுத்தோம்னா கடைசி ஆறாவது நாளில் திருப்பி ரெண்டாவது இடம் கொடுக்கணும் இதில் மாற்றம் இருக்கக்கூடாது ரெண்டாவது இட கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி கொடுக்குறப்ப நமக்கு வந்து முழுமையான தீர்வு கிடைக்கும் சரிங்களா அப்போ இது புழு பூச்சி நோய் இது மூணுக்குமானது இதை வந்து கொஞ்சம் தொடர்ந்து செய்யணும் இது இல்லாமல் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் சூடமோனாஸ் அதுவும் விரிடியும் மாதம் ஒரு முறை பிடித்தாலும் பிடிக்கலனாலும் தண்ணியில் கலந்து தரை வலி கொடுத்துடணும் இப்போ வந்து மழைக்காலம் இப்போ கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னாலும் வெயில் காலத்தில் நீங்கள் பட்டத்தில் போட்டாலும் சித்திரை பட்டத்தில் போட்டாலுமே மாதம் ஒரு முறை தரையில் இது கொடுத்துடணும் இதோட பயன்பாடு என்ன அப்படின்னா வேரில் இருக்கக்கூடிய வேரை பிடிச்சிட்ருக்க மூடி இருக்கக்கூடிய பூஞ்சானங்களை எல்லாம் எடுத்து விட்டு முழுமையாக நீங்கள் கொடுக்குற கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சத்த முழுமையாக எடுத்து பயிருக்கு கொடுக்கறதில் இந்த வேரை சரி பண்ணுறது இந்த சூடமோனஸும் விரிடியும் ஏக்கருக்கு ஒரு லிட்டர் அது மாதிரி வாங்கி கலந்து தரைவழியில் ஊற்றி விட்ணுங்க பத்து லிட்டருக்கு ஐம்பது மில்லியன் கலந்து மேலே தெளிக்கலாம் ஒரு சில நல்ல செய்கிறவங்க எப்படி செய்வாங்கன்னா பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி மில்லி சூடமுனஸ் இருபத்தஞ்சி மில்லி விரிடி அதே மாதிரி தரையில் கொடுக்க அரை லிட்டர் சூடமுனஸ் அரை லிட்டர் விரிடி அப்படி கலந்து கூட தரையிலையும் கொடுக்கலாம் மேலேயும் தளிக்கலாம் சரிங்களா இது தாங்க பயிர் பாதுகாப்பு முறை பந்தல் விவசாய பயிர்களில் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே கடைப்பிடிக்கணும் முக்கியமாக வேப்பம் புண்ணாக்கு போட மறக்கக்கூடாது அது வந்து வேப்பம் புண்ணா மூன்று மாதத்துக்கு மேலே போடக்கூடிய பயிர்கள்னால் மூணு மாதத்துக்கு கூட வேப்பம் முண்ணா கொடுக்கணுங்க தடவை கொடுத்துட்டு விடக்கூடாதுங்க கொடுக்க அடிக்கடி கொடுக்கணும் சரிங்களா அது அது கண்டிப்பாக வந்து ஒன்றாவது மாதம்னா எழுவத்தஞ்சி நாளைக்கு ஒரு வேப்பம் முன்னாக்கு அப்படிங்கிறது நல்ல நல்ல நா இடைவெளி சரிங்களா அது மட்டும் பார்த்துக்கங்க இதை செய்யுங்க சிறப்பாக இருக்கும் நன்றிங்க